சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/1/2024 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 28ஆம் நாள், துவிதியை திதி இன்று காலை 11:11 வரை, அதன் பிறகு திருதியை திதி. திருவோணம் நட்சத்திரம் இன்று பகல் 12:49 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்களை அடையக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு 1/9 சொல்லப்படக்கூடிய குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகியிருக்கின்ற, பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் மிக வலிமையாக இருக்கின்ற அற்புதமான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கேங்க. இந்த வருஷம் முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்பதை அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன். ஆக பாக்கியங்கள் அத்தனையும் வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். என்னென்ன பாக்கியங்கள் தேவை? ஒரு இளைய பருவத்தினருக்கு திருமணம், வேலை, கல்வி போன்ற அமைப்புகளில் முழு நிறைவு இருக்கணும் இல்லையா? ஒரு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆனாலும் திருமணம் இன்னும் ஆகலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அல்லது கல்வி அமைப்புகளில் இன்னும் அவர் மேற்படிப்பை முடிக்காமல் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் அத்தனையுமே இந்த மாதத்திலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே ஒரு இளைய பருவத்தினருக்கு பெற்றவர்கள் மனம் குளிரும் வண்ணம் ஏதாவது ஒரு நல்ல நிலைமையில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், திருப்பங்கள் நிறைந்த யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ராசிநாதன் இப்போது சுப வலுவோடு, குருவோடு பரிவர்த்தனை, குருவின் வீட்டில் குருவின் பார்வை என ஒரு சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளினால எந்தெந்த விஷயங்களில் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறீங்களோ அந்த டிஸ்டர்ப் எல்லாமே வெளியே போகக்கூடிய அமைப்பு. ஒரு ஆரோக்கிய நல்ல அலங்க, ஒரு கடன் தொல்லைகளால் மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்கிறேன். போன வருஷம் ஒரு 2 வருஷம் 2022-23 என்ன பெரிய சோதனையுள்ள வந்துருச்சு. எல்லா நிலைமைகள்லையும் தொட்டது துளங்கலை, மற்றவங்க என்ன புரிஞ்சிக்கலை, அல்லது என்னுடையது எல்லாமே சரியாக இருந்தது, மற்றவர்கள் என்னுடைய காலை வாரிட்டாங்க. இந்த மாதிரியான அத்தனை மன அழுத்த விஷயங்களும் அப்படியே படிப்படியாக எந்த இடத்துல தோற்று போனீர்களோ, எந்த இடத்துல இழந்தீர்களோ, எங்கே ஒரு நிலையில் உங்களுக்கு சங்கடமான நிலைமைகள் வந்ததோ, அவைகள் அனைத்திலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது லாப அமைப்புகள், மூத்தவர்களால், அண்ணன் அக்காள்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் கூட விலகக்கூடிய அமைப்புன்றதுனால குடும்ப நிம்மதி, வேலை மேன்மை, வியாபார தொழில் முன்னேற்றம் என அனைவருக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய நிலைமையில் இந்த நாள் ஆரம்பிக்குது. பொதுவாகவே இயற்கை சுவராகி ராசிநாதன் ராசியை பார்த்தா ஒரு மன வலிமை ஏற்படும். இன்னொன்றும் சொல்லலாம், 1000 யானைகள் தன் பின்னால் நிற்பதை போன்ற அமைப்புகள் ராசி சுபத்துவம் அடையும் போது அடையும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அப்படின்னா என்ன அமைப்பு? இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல புத்துணர்வு இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. எதையும் சமாளிக்க முடியும், கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகிவிட்டன, அல்லது 2024 பிறந்ததுலேருந்தே நமக்கு நல்லா இருக்கு. இதோ தைப்பிறக்க போகிறது, இன்னும் 2 நாளில் தைப்பிறக்க போகிறது. தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்திலிருந்தே சொல்லி வச்சிருக்கிறாங்களே. ஒரு நம்பிக்கை, ஒளி பிறக்கக்கூடிய அமைப்புகள், அத்தனையிலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாளை சொல்லிடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 8ஆம் இடத்துல புதன் மறைந்திருந்தாலும் கூட அவர் தனாதிபதியாகி தன வீட்டையே பார்க்கிறார், அதுலேயும் அவர் குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே ஒரு சீரான, ஒரு எல்லா லெவல்லையும் ஒரு ஏற்ற இறக்கங்களே இல்லாமல் செய்கின்ற தொழிலில் நல்ல விதமான ஒரு வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மை, எங்கிருந்து எங்கே எப்படி யாருக்கு உதவி செய்யலாம், எங்கே உதவிகளை பெறலாம் என்பதில் ஒரு அறிவு கண்கள் திறக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. இங்கே 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறது. ஒரு நிலையில் ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம
எதையோ ஒன்று செய்ய அது எந்துவா ஒன்றா மாறி நமக்கு நல்லதாக முடிஞ்சது. எப்படி இருந்தாலும் நமக்கு சங்கடங்கள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த வாரத்திலேயே ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான பயண அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 7-11 இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கு. 7 இடம் நண்பர்கள், மனைவி, வாழ்க்கை துணை, கூட்டாளிகள் போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 11 இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். ரெண்டும் பரிவர்த்தனையாகிருக்கு. அதனால என்ன, மனைவியாலோ கணவனாலேயோ இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் பெரிய சோதனைகள், கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இவர் இந்த சவத்தை பார்க்குறது அவர் அந்த சவத்தை பார்க்குறதுன்னு ஒரு வீட்டுக்குள்ளேயே கெஸ்ட்டு மாதிரி குடும்பம் நடத்தியிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய தன்மை, கணவரின் அனுக்கிரகம், அனுசரணை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே கூட்டு முயற்சிகள் இன்றைக்கி பலன் தருங்க. இதுவரைக்கும் ஒரு ஆகாத நிலையில் இருந்த ஒரு நண்பர் அல்லது உதவிக்கே எதுவும் செய்ய முடியாத ஒரு தகுதியற்ற நிலைமையில் இருந்த ஒரு நண்பர், அவர் மூலமான கூட்டு முயற்சிகள் ஒன்றுவர் ஒருவர் சேர்ந்து அந்த பலனை அப்படியே முழுமையாக லாபகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய 7-11 இடங்கள் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கிறதுனால 2024 ஆண்டு முழுவதும் ஒரு விதமான நல்ல முயற்சியோடு லாபத்தை நம்ம அடைய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும், அதற்கான சில ஆதார உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாகவும் இந்த நாள் அமையும். ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால எண்ணங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்றைக்கு காலையில் எழுந்திருத்ததிலிருந்தே எதை செய்யலாம், இந்த கட்டிவா என்றால் வெட்டிவா என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு எள் என்று இருப்பதற்கு முன்னையாக எண்ணெயாக வரக்கூடிய ஒரு அமைப்புகள், எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த சிந்தனை, அதை நடைபெற்றி தரக்கூடிய அளவிற்கு ஆக்கத்திறன் ஊக்கத்திறன் போன்றவைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு மிக நன்றாக இருக்கக்கூடிய, எல்லாம் சரியாக சீராக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய யோக நாள். அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்து கொடுக்க முடியவில்லையே அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்ல முடியாத சில வருத்தங்கள்லாம் இருந்தது இல்லையா. குழந்தைக்கு வயசாயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, இப்படி செய்ய முடியல, அப்படி செய்ய முடியல, மற்றவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ஒரு குமைச்சல்களில் இருந்த மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கறது, நீங்களே ஒரு நல்ல தாயாகவோ நல்ல தகப்பனாகவோ இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அப்படியே வரக்கூடிய, அதற்கேற்றாற்போல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள் இன்றைக்கு மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல. கடகராசிக்காரர்களுக்கு 6-10 இடங்கள் மிக வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாள் இன்னைக்கு. 6 இடம் கடன் போன்ற அமைப்புகளையும், 10 இடம் வளர்ச்சி, தொழில், பட்டம், பதவி போன்ற அமைப்புகளையும், ஒரு வியாபாரம் போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த ரெண்டுக்கும் அதிபதியான குருவும் செவ்வாயும் உங்களுடைய அத்தியந்திய நண்பர்கள், உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுக்கு ரொம்ப நண்பர்கள். அப்போ இன்றைக்கு நண்பர்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமான தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு. 6-10 இடங்கள் பரிவர்த்தனை. அதை விட மேலே உங்களுடைய ராசிக்கு எதையும் நல்லதாக செய்யக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்பில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் வேற மிகச் சிறப்பாக இருக்கிறார். கடந்த காலங்களில் 2023 முழுக்க அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக அது சரியில்லை, இது சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, மன அழுத்தமாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு மாதிரியான இக்கண்ணாவை வச்சுக்கிட்டே இருக்குது, தடை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது போன்ற குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக தீர்வுகள் வருவதற்கான, நீங்கள் நம்பிக்கையை நோக்கி போகக்கூடிய, ஒரு ஒளியை நோக்கி போகக்கூடிய அடிப்படை அம்சங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வருஷம் முழுவதுமே ஒரு நிலையில் கடன்கள் ஏதாவது ஒரு வகையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு சுப கடன்களாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றன. ஒரு வீட்டு கடன்களாகட்டும், கடந்த காலங்களில் மாதாந்திர தவணை கூட செலுத்த முடியல, வாடகையே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறேன், என்னமோ எனக்கு ஆய்ப்போச்சு, இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரத்தின் இந்த நாளில் இருந்தே இந்த வாரம் முழுமைக்கும் அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பண வரவுகள், வேலையில் கொஞ்சம் நிம்மதி, நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பளங்கள் வரக்கூடிய தன்மை, அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, 6-10 இடங்கள் தொடர்பாகிறது இல்லையா, இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு சம்பள உயர்வு கிடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற்போல சொல்ல முடியும். பெண்கள்
பெண்கள் அனைவருக்கும் ஓரளவிற்கு குடும்பத்தில் அந்த தடவை நிம்மதிகள் ஏற்படும். இந்த வாரத்திலேயே கணவரும் குழந்தைகளும் உங்களுடைய உங்களுக்கு அனுசரணையாக உங்கள் மனதுக்கேற்றார் போல நடந்து கொள்ளக்கூடிய நிறைவான நல்ல நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு பஞ்சம பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5-9 இடங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் வரக்கூடிய, எண்ணங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய, சொல் பலிக்கக்கூடிய, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, குடும்பம் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய, அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. 2024 உங்கள் வருஷம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த அமைப்புகளுக்கு அச்சாரம் போடுவது போல ஒரு நிலையில் உறுதி கிடைக்கணும் இல்லையா, அந்த உறுதிகள் கிடைப்பதற்கான மனமாற்றங்கள், மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்ற, தொழிலிட மாற்றங்கள் போன்ற ஏதேனும் ஒரு வகை மாற்றம் இன்னும் ஒரு 4 வாரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முதன்மையான நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசியும் ராசிநாதன் இன்னும் 2 நாட்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்திலேயே அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பார். ராசிநாதன் விலகினா கூட ராசியை இன்னும் சில மாதங்களுக்கு குரு பார்த்து கொண்டிருப்பது மிக மேன்மையான ஒரு அமைப்பு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையாகவே இருப்பீங்க. எதிலையும் வந்து ஒரு பின்னால் பேசுவது, பின்னால் குத்துவது, பின்னால் செயல்படுவது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. உன்னை பிடிக்கலைன்னா கூட நேருக்கு நேராக சொல்லிவிடக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதாவது இது பிடிக்கவில்லை, இவர் பிடிக்கவில்லை, இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் உன்னிடமிருந்து விலகுகிறேன் அல்லது நீ என்கிட்டிருந்து விலகிப்போ, இந்த மாதிரியாக கட் அண்ட் ரைட்டாக நேருக்கு நேராக பேசக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோகங்கள், இடர்பாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய இந்த 2024 முழுவதும் நன்றாக இருக்கக்கூடிய ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் நல்ல விதமான சந்தோஷங்கள் இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், தொழில் வளர்ச்சிக்கு யார் யார் உதவுவாங்கன்றதை அடையாளம் பார்க்க முடியும். எந்த இடத்துல தொழிலில் நம்ம சிக்கலாக இருந்தோம், எந்த இடத்துல தவறு செஞ்சோம், ஸ்லிப் ஆனோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்பதை மனம் ஒரு நிலையில் ஓய்வாக இருக்கும்போது அசை போட்டு பார்த்து அதன்படியே நடக்கக்கூடிய, அதனை கண்டுபிடித்து விட்டு அதன்படியே நடக்கக்கூடிய ஒரு செயல் திறமை மிக்க நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக 40 வயதுகளுக்கு மேற்பட்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வியாபார தொழில் எந்த துறையோ அந்த துறை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், அதிர்ஷ்ட நாள், சுபயோக நன்மையான நாள் இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4-8 அதிபதிகள் இன்றைக்கு பரிவர்த்தனையாகி சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான மாற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் அதிபதி செவ்வாயும் 4ஆம் அதிபதி குருவும் இன்றைக்கு பரிவர்த்தனையாகி இருக்கின்ற அதே நேரத்தில் 12ஆம் வீடும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறனால வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்ல வேலை, நல்ல தொழில், ஒரு மனசு நிம்மதியான குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய அத்தனை அமைப்பும். தமிழ்நாட்டை விட்டு, பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் அனைவருமே இருக்கின்ற இடங்களில் நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படுங்க. கடந்த காலங்களில் இந்த யூக வணிக அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அல்லது இணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சமூக ஊடகங்களில் பணத்தை இழந்தவர்கள் அனைவருக்குமே இழந்த பணம் ஓரளவிற்காவது திரும்ப வரக்கூடிய, அதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய, சட்ட நடவடிக்கைகளுக்கு போயிருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன், ஒரு கூட்டு தொழில்னு பண்ணார், அல்லது ஒரு நிலையில் இது போன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், அதனால் நான் பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அல்லது இந்த பணத்தை கொடுத்தேன், ஆனால் அவர் வாக்குறுதியை இது பண்ணி என்னை ஏமாற்றி விட்டார் என்பது மாதிரியான சட்ட நடவடிக்கைகளுக்கு போயிருப்பவர்களுக்கு அரச உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்திலேயே 2 சக்கர வாகனம், பைக்கு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கார் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல காரை வாங்கக்கூடிய ஒரு கனவுகள் பலிக்கக்கூடிய தன்மை, பழைய வாகனத்தை, பழைய காரை, பழைய பைக்கை விற்றுட்டு அதற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லது மனைவி, கணவன் போன்றவர்கள் இதை பற்றி ஆசைப்படுகிறார்கள், இன்றைக்கு வாங்கியே தீர வேண்டும் என்கின்ற முடிவோடு இருந்து இந்த வாரத்திலேயே டெலிவரி எடுத்துகிற அளவுக்கு ஏதேனும் ஒரு வாகன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு போவது அல்லது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், இரத்த உறவினர்கள் போன்ற
கொண்டவர்களின் மூலமாக பண உதவியோ அல்லது நல்ல செய்தியோ வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக, முன்னேற்றமான ஏற்றமான நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்கள் இருபாலாருக்கும் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகவும் நல்ல நாளாக, முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதனும் செவ்வாயும் இன்றைக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில், அதே நேரத்தில் 3-7 பரிவர்த்தனை என்கின்ற தொடர்புகள் ஏற்படக்கூடிய மகாதனயோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. சூரியன் புதன் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் இணைகிறார்களோ அப்பொழுது அவர் சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும் துலாராசிக்காரர்களுக்கு. இந்த 2 இந்த இணைவு நீடித்து கொண்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-9-11 கூடிய இந்த மூவருமே இன்றைக்கு இணைந்து குருவின் பார்வை பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இருக்கனால தொட்டது துலங்கக்கூடிய, வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய, இன்றைக்கே அந்த வருமானம் வந்து விடலைன்னா கூட இந்த மாதத்திலேயே ஒரு நிறைவான வருமானம் அல்லது கொடுத்து வைத்த பணம் திரும்பி வர்றது, வராதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பணம் கையில் கிடைக்கிறது, ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஏதேனும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனே இன்றைக்கு 2 இருக்கிறார், தன வீட்டில் இருக்கிறார். ஆக காசு பணம் குறைவில்லாமல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள், அதாவது ஒரு பைக்கு ஓட்டுவதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கிறேன், ஒரு உணவு டெலிவரி செய்வதன் மூலமாக தினசரி வருமானத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு காய்கறி பழம் உற்பத்தி அல்லது காய்கறி பழம் இன்றைக்கு காலையில் வாங்கினால் அதை இன்றைக்கு இரவே விற்றுவிட வேண்டும், அல்லது ஒரு பொருளை தயாரிக்கிறேன், ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கிறேன், அதை இன்றைக்கே விற்றால் தான், இல்லை என்றால் அது வீணாக போய்விடும், இந்த மாதிரியான உடனே தயாரித்து அன்றைக்கே அழியக்கூடிய பொருட்களை விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து இந்த வருடம் முழுவதுமே ஒரு நிறைவான, ஒரு முன்னேற்றம் உள்ள, ஸ்டெடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3-7 இடங்கள் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு, கடந்த காலங்களில் போன வருஷத்தில் யாருடா நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலைமைகள் மாறி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார வலிமை, ஒரு பணப்பற்றாக்குறை தீருதல், கடன் தீருதல் போன்ற முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2 இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்குது. அதாவது கடன் வாங்குறதன் மூலமாக, கடன் வருவதன் மூலமாக பணப்பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, தன லாபம் வரக்கூடிய அமைப்பு, சொத்து பத்துக்கள் இன்றைக்கு கடன் வாங்கி சேரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இந்த வாரம் இந்த மாதத்திலேயே அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஒரு வீடு வாங்கினேன், ஒரு செம்மண் பூமியை வாங்கினேன், ஒரு இடத்துல நிலம் வாங்க போகிறேன், வீடு கட்டுறதுக்கு மனம் வாங்க போகிறேன், அதற்கான ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அதை இன்னும் பெறட்ட முடியல, இந்த மாதிரியான நல்ல தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். தனாதிபதியும் 6 இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறாங்க. 6 இந்த 2 உங்களுடைய நண்பர்களாகவே, உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கின்ற காரணத்தினால் வாங்குகின்ற கடன், அசுப செலவா சுப செலவான்றது பெரிய விஷயம் இல்லையா, கடன் வாங்குறது பெருசு கிடையாது, ஆஸ்பத்திரி செலவுக்காக கடன் வாங்குறோமா அல்லது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, இதைத்தானே நாங்கள் சுப செலவு அசுப செலவுன்னு சொல்கிறோம். ஒரு நிலையில் காசை போட்டுட்டோம், அந்த காசு பல மடங்கு பெருகி அப்படியே நமக்கு பின்னால் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது சுப செலவுன்னு சொல்லிடலாம். ஒரு நிலையில் அசுப செலவாக திரும்பி வரவே வராதுன்றதில் போட்டு என்ன பிரயோஜனம். இந்த மாதிரியான நிலைகளில் சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய 1/16 பெருகக்கூடிய ஒரு பல மடங்கு உயர்வுகள் வரக்கூடிய நல்லதொரு நாளாகவே, ஆரம்ப நாளாகவே இந்த வாரத்திலேயே கடன்கள் அமைந்தாலும் ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போ வீடு முடிக்கலாமா, இப்போ நிலம் முடிக்கலாமா, அல்லது சொந்த ஊரில் இருக்கின்ற இந்த இடத்தை கைமாற்றிட்டு இந்த இடத்துல வீடு வாங்கலாமா என்பது போன்ற பணப்பற்றாக்குறை. 1,00,000 முடிக்கலாம்னு நினச்சோம், 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் தான் கையில் இருக்குது. 10,00,000 முடிக்கலாம்னு நினச்சா கையில் இருப்பது 8 தான். இதை திருப்பி 2 என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கின்ற விதமாக, கடன் வாங்கினாலும் அதிக வட்டியில் இல்லாமல்
ஒரு நிலையில் உறவினர்கள்ட்டையோ யார்கிட்டையோ கைமாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, வட்டி இல்லாத கடன். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இன்றைக்கு யாரிடம் கேட்கிறீர்களோ அவர்கள் மனமுவந்து அப்படியே உங்களுக்கு நல்ல விதமான பதில் அல்லது இன்றைக்கே கொடுத்து விடக்கூடிய தன்மை அல்லது இன்றைக்கி இன்னொரு 15 நாளில் கொடுத்துட்றேங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு நிலையிலும் பொருட்சேர்க்கைக்காக நம்முடைய ஒரு சுக அமைப்பிற்காக சொத்து அமைப்பிற்காக ஒரு கடன் வாங்கி அதன் மூலமாக வாழ்க்கையின் முன்னேற்றங்களை அமைத்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஆரம்ப நாளாக கவலை இல்லாத முன்னேற்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் இணைஞ்சு செயல்படக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 1-5 கூடியவர்கள் பரிவர்த்தனை, ராசிநாதனும் 1-9 கூடியவர்களும் பரிவர்த்தனையோ இணைவோ போன்ற அமைப்புகள் இருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5-9 கூடியவர்கள் ஒன்று கூடி அதுலேயும் பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க. கூடவே தர்ம கர்மாதிபதி யோகத்தில் 10 அதிபதியான புதனும் அங்கே சேர்ந்துடுறார். ஆக என்ன, அதிர்ஷ்டமும் செயலும் இன்றைக்கி இணைய போகுது. நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் போகாதுங்க, நம்ம பாட்டில் வீட்டில் படுத்து தூங்கிட்டால் எப்படிங்க அதிர்ஷ்டம் செயல்படும், நம்ம ஏதாவது செஞ்சால் தானே அது அதிர்ஷ்டத்தோடு செயல்பட்டு 1, 2, 3 மடங்காக மாறும் இல்லையா. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் அதிர்ஷ்டமும் செயலும் இணையக்கூடிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நடத்தை நல்ல நேரான பார்வைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க குறிப்பாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வருது. சமூக ஊடகங்களில் ஒரு நல்ல விதமான செயல்பாடுகள் வேணும் அல்லது ஒரு நிலையில் இணையதளம் மூலமாக சம்பாதிக்க வேண்டும். நேரடியான வியாபாரத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, ஒரு கடையை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அதுக்கு 4 வேலைக்காரங்களை போட்டுக்கிட்டு கடையை திறந்துக்கிட்டு பூட்டிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாங்க. ஒரு இணையத்தில் ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு விதமான ஒரு இதை பார்க்குறேன், அதன் மூலமாக சில பேர் அறிமுகமாகிறாங்க, பொருட்களை வாங்கி விற்கிறேன் அல்லது ஏதேனும் ஒரு சேவையை கொடுக்குறேன், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தின் அனைவருக்குமே நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் இதுவரைக்கும் வாய்ப்புகளை தேடி போனதை விட இனிமேல் உங்களை, இன்றிலிருந்தே அது ஆரம்பிக்க போகுது, இனிமேல் உங்களை தேடி உங்களுடைய திறமையை தேடி வாய்ப்புகள் வந்து அதை நீங்கள் நல்ல விதமாக நிறைவேற்றி கொண்டு பணக்காரன் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நீங்களே உங்களுக்கு அருகே அழைத்து கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கிய முன்னேற்றமான அதிர்ஷ்ட நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஏன்னா 9-10 அதிபதிகள் இருவருமே ராசியில் இணைஞ்சு குருவின் பார்வையில் வேற இருக்கிறாங்க இல்லையா. 4 அமைப்புகளும் நன்றாக இருக்கணும். ஒரு கட்டிடத்துக்கு 4 தூணு தானங்க தேவை. இந்த 4 தூணும் வலுவாக இருந்தாலே அந்த கட்டிடம் வாழ்வாங்க உயர்வாக உயர்நிலையில் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் இல்லையா. அதுபோல் எல்லா நிலைகளிலேயும் உங்கள் மனம் நன்றாக இருந்து உங்கள் உடல் அந்த அமைப்பை செயல்படுத்தி நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருந்து அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் அதனுடைய முதன்மை நாளுமான இன்று தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12 இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். செலவுகள் இருக்கும். 4-12 கூடியவர்கள் இன்றைக்கு பரிவர்த்தனையாகிறார்கள். குருவும் செவ்வாயும் இன்றைக்கு அவரவர் இடத்திற்கு திரும்ப போகக்கூடிய தன்மையை தான் நாங்கள் பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். அப்போ 12 இடம் என்ன பண்ணோம், ஏகப்பட்ட செலவுகளை வைக்கும். ஏகப்பட்ட செலவுகள் வச்சாலே இன்னொன்று கடன் வாங்க தேவையா ஆகிடுமோ, நமக்கு வருமானம் இவ்வளோதான், ஏகப்பட்ட செலவு வந்தால் அப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வருமானம் நல்ல விதமாக 3 கூட இன்னையிலிருந்து ஒரு 3 நல்ல வருமானம் அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் வருங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த இடத்துல பணப்பிரச்சனையினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டீங்களோ, யார்கிட்ட கேட்டும் கிடைக்கவே இல்லை, இவருக்கெல்லாம் நான் ஒரு காலத்தில் உதவி பண்ணேன், இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் வரும் பொழுது ஒரு சூழ்நிலையில் நான் இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு அழுகை போன்ற தோற்றத்தோடு என்கிட்ட வந்து கேட்டார், நான் உடனே தூக்கி கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது இவர்கள் எல்லோரும் எனக்கு கைவிரித்து விட்டார்கள் என்பது மாதிரியான உலகம் இவ்வளவுதான் என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களோடு இருந்து வந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது நீங்கள் அடுத்தவர்களுடைய தயவினை எதிர்பார்க்க தேவையில்லாமல் நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை விட வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ஒன்று, மாதமானா இதுதான் வருமானம்ன்றது எனக்கு தெரியவே இல்லையே, 5, 10, 50, 100, 5000
இதுதான் என் வருமானம்னு தெரிஞ்சால் என்னுடைய மனைவி, குழந்தைகள், கணவர் போன்ற அமைப்புகளை அதற்குள் ஒரு சிக்கனமாக வைத்துக் கொள்வேனே என்கின்ற ஒரு நிரந்தரம் இல்லாத அப் அண்ட் டவுன் சொல்கிறோம் இல்லையா, ஜிக்ஜாக்கா ஏற்ற இறக்கங்களோடு தானே என்னுடைய வருமானம் இருக்குது அப்படின்னு கடந்த காலம் வரைக்கும், கடந்த வருஷம் வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மாதமானால் இதுதான் நிரந்தர வருமானம், இந்த வருமானமே நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய அமைப்பிற்கு போதுமானதாக இருக்கும் என்கின்ற ஒரு பூரண மன திருப்தி வரக்கூடிய, இரட்டிப்பு மூன்று மடங்கு லாபங்கள் வருமானங்கள் வரக்கூடிய, அதற்கான அச்சாரம் போடுகின்ற ஒரு நிகழ்வுகள். இன்றைக்கி வருமானம் வந்தால் பத்தாதுங்க, தினசரியோ மாதமோ வாரமோ ஒரு நிலைத்த வருமானம் வரணும் இல்லையா, அந்த நிலை வருமானம் வருவதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்னால் மகரத்தினர் எல்லோருக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11 இடம் இன்றைக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை போலவே 3 இடமும் 11 இடமும் உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம், அது இன்றைக்கு பரிவர்த்தனையாக இருக்குது. ஐயா, பரிவர்த்தனையான என்ன பலன் அதை கொஞ்சம் நேரடியாக சொல்லுங்கள். முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை, அதாவது இதுவரைக்கும் நான் முயற்சி பண்ணியும் பலிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரியான தன்னிறக்க உணர்வோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய முயற்சிகளை விட பரமன், பரம்பொருள் அதிகமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். வயதிற்கு ஏற்றாற்போல் கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தின் காரணமாக நன்றாக இல்லை என்பதை அடிக்கடி ராசி பலன் பகுதியில் சொல்கிறேன். அதுவும் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்ன குழப்பம், நம்மளால் இதை சாதிக்க முடியாதோ, இந்த வேலை இனிமேல் கிடைக்காதோ, அல்லது இப்போது செய்து கொண்டிருக்கின்ற பலன் இல்லாமல் போயிடுமோ, அல்லது எதிர்பாலினத்தவரின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டுருமோ, ஆணுக்கு பெண்ணுக்கு ஆனால் வருத்தங்கள் வந்து விடுமோ, இந்த மாதிரியான அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு நிலையில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிச்சயமாக பலன் கண்டிப்பாக உண்டு என்பதை சில சம்பவங்கள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்கால் போன்றவர்கள்ட்ட இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல. ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை உங்களை தவிர மற்றவர்களுக்கு தான் தெரியுமே தவிர நீங்கள் அதை உணர மாட்டீங்க. ஒரு பணம் என்றால் என்ன, உறவு என்பது எப்படிப்பட்டது, ஒரு நட்பு என்பது எப்படிப்பட்டது என்பது போன்ற புரிதல்கள் அடங்கிய ஒரு சூழல்களுக்குள் இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும், மந்தம் நிதானம் போன்றவைகளை சற்று அப்படியே ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு உழைப்பு ஒன்றே தாரக மந்திரமாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சாதகமற்ற தன்மைகளும் நம்மை வந்து அண்டாது என்பதை கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உண்மையில் 2024 அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்துறாதுங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல சங்கடங்கள் பின்னடைவுகள் இருந்தாலும் கூட சனி தருகின்ற சில சோதனைகள் அத்தனையுமே சாதகமானதாக பின்னால் வரும் என்பதை இன்றைக்கு மனம் அறியாவிட்டாலும் கூட ஒரு நாள் உணரக்கூடிய, எதிர்காலம் நன்றாக இருக்கக்கூடிய, அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய, முயற்சிகளுக்கேற்ப லாபம் வரக்கூடிய நல்ல நாள் தாங்க இன்றைக்கி கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே. அப்படி ஒன்றும் சோதனைகள் இந்த நாளுக்கு வந்துவிடாது என்பது தான் இன்றைக்கு கும்பராசிக்கு சொல்லக்கூடிய உண்மையாகவே இருக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு 2 இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய தனம் தொழில் ஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன அர்த்தம், நல்லா பணம் சம்பாதிக்க போகிறீங்க தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில், ஒரு வியாபார விஷயம், ஒரு விவசாயியாக கூட இருக்கலாம், எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையினுடைய உச்சம் மேன்மையை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க இல்லையா, நான் கோடீஸ்வரனாக வேண்டும், 10 சம்பாதிக்க வேண்டும், 100 சம்பாதிக்க வேண்டும், 1000 சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எல்லா இளைஞர்களுக்கும் இப்போது கோடிக்கணக்கான கனவுகள் பெரிய அளவில் உச்ச நிலையில் இருக்கு இல்லையா, அந்த கனவுகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே தெரியக்கூடிய 2 இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசியின் யோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சந்திரன், குரு இந்த 4 பேருமே ஒரு முனையில் அப்படியே கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10 இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்பதை தசம அங்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட மூல நூல்கள் மிக அருமையாக சிறப்பித்து சொல்லுது. என்னங்கையா நடக்கும், 10 இடத்துல செவ்வாய் இருந்தால் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மிக முதன்மையாக வரக்கூடிய அத்தனை நிலைகளும் உங்களுக்கு அப்படியே கடவுள் கையில் கொடுக்குறான்னு அர்த்தம்.
தங்க தட்டில் வச்சு கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் கை கொடுக்காத வியாபாரம் நல்ல விதமாக கை கொடுக்க போகிறது. சமீப காலத்தில் ஒரு சுயதொழில் ஆரம்பித்து ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டனோ, என்னுடைய சேமிப்புகள் அத்தனையும் அப்படியே போட்டுட்டனே, மொத்தமாக அல்லது ஒரு லட்சக்கணக்கில் போட்டுட்டனே, திரும்ப எடுக்க முடியுமோ முடியாதோ என்பது மாதிரியான ஒரு இரட்டை மனநிலைமையில் இருப்பீங்க இல்லையா. இப்படி போகலாமா அப்படி போகலாமா இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டெடி மைண்டு ஏற்படக்கூடிய இந்த முடிவை எடுத்தால் இதனால் நம்மளுடைய பணம் போகாது, இந்த திசையில் போகும்போது நமக்கு நம்முடைய பணம், நம்முடைய முயற்சி, நம்முடைய அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும் என்பதற்கான அறிவுறுத்தல்கள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று.